வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது அதி தீவிர புயலாக உருமாறியுள்ளது. இன்னும் 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி எல்லாம் நியூஸ் வருது இல்லையா? ஸோ உண்மையிலே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது என்ன, திடீர்னு எப்படி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது அப்படிங்கிற கேள்விலாம் உங்களுக்கு தோணுதா? ஸோ அதுக்கான பதில் தான் இங்க இருக்கு. ஸோ புயல் என்றால் என்ன, புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புயல் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புயல் அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு நிலையோட சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புயலாக மாறுது. ஓகே, அது என்னப்பா காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காற்றழுத்த தாழ்வு நிலைனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிருக்கும் போது உள்ளே பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து காற்றழுத்த உயர்வு நிலைன்னு சொல்லலாம். அதுவே அந்த ப்ரெஷர் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூடான காற்று வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள காற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகிற காற்றில் பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் கம்மியாக இருக்கும். அதான் காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவோம். இதுதாங்க காற்றழுத்த தாழ்வு நிலை. இது எப்படிப்பா நம்மளுக்கு கடலில் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளோட பூமி ஈக்குவேட்டர் ரீஜனில் சுத்தும் போது, அதாவது பூமத்திய ரேகையில் சுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, அதிகமான சூரிய ஒளி வந்து கடல் மேலே வந்து பிரதிபலிக்குமா, அதே நேரத்தில் எதிரெதிர் திசையில் உள்ள காற்று வந்து கடலுக்கு அடியில் மோதும் சொல்கிறாங்க. அப்படி மோதும் போது என்னாகும் அப்படின்னா, கடல் மேல் பரப்பில் ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இப்படி ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் போது கடலுக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, நீரோட அடிப்பரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரெஷராக இருக்கும். அதாவது எதிரெதிர் திசையில் வர காற்றும் இந்த ஹை ப்ரெஷரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நீரை வந்து ஒரு சுழற்சி மாதிரி சுழல வைக்குமா. இப்போ தொடர்ந்து வந்துட்டுருக்க அந்த எதிரெதிர் காற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுழற்சியில் மாட்டி மேலே வரும் சொல்கிறாங்க. அதாவது வெப்பக்காற்றாக மேலே வரும், அதாவது நீரோட ஆவியாகி நீர் திவலைகளோட மேலே வருமா. அப்படி கன்வெர்ட் ஆகிற மேகம் தான் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதிக்கு வந்து மழையாக பொழியுது. இந்த நீர் ஆவியாகி தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகம் உருவாகி அந்த மேகத்துலேருந்து நமக்கு மழை கிடைக்குது. ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா கடல் மேலே நடக்குது. ஸோ கடல் மேலே என்னாகுது அப்படின்னா, எதிரெதிர் திசையிலேருந்து வர நார்த் அண்ட் சவுத் மீண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மோதும் போது, அதாவது கடல் மேல் பகுதியில் மோதும் போது என்னாகும்னா, மேலே ஹை ப்ரெஷர் வந்து அதிகமாகும், கீழே வந்து லோ ப்ரெஷர் ஆகும். அப்போ என்னாகும் அப்படின்னா சூடான காற்று பார்த்தீங்க அப்படின்னா ஆவியாக ஆரம்பிக்கும். அதாவது கடல் நீரை வந்து ஆவியாக்கும். அப்படி ஆவியாக்கும் போது சூடான காற்று மேலே எழும். இந்த கடல் பகுதி பார்த்தீங்கன்னா சூடாகி நீராவியாக மேலே எழும்பும். அப்போ சூடான காற்று மேலே போயிட்டு மேகங்களாக மாறும். ஸோ இப்படி தான் நடக்கும். இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, கடல் மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றழுத்த தாழ்வு நிலை, எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்மளுக்கு வந்து அடிப்பகுதியில் வந்து காற்றழுத்த தாழ்வு ஏற்படுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலோட மேல் பரப்பில் காற்றழுத்த தாழ்வு ஏற்படும். ஏன் அப்படின்னா சூடான காற்றெல்லாம் மேலே வந்து எழும்பிடுச்சு. அப்போ அந்த தாழ்வு பகுதியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால், நிலப்பகுதியிலேருந்து காற்று வந்து திரும்ப உள்ளே போகும். அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்றும் சூடாகி மேலே வந்து எழும்பும். அப்படி மேலே எழும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே சூடான காற்று மேகமாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த காற்று பார்த்தீங்கன்னா நிலப்பகுதிக்கு வரும். ஸோ திரும்ப வந்து என்னாகும் அப்படின்னா, நிலப்பகுதியிலேருந்து காற்று கடலுக்கு போகும், கடல்லேருந்து காற்று சூடாகி மேலே எழும்பும், மேலே எழும்பும் திரும்ப மேகமாக மாறும். இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு சுழற்சி வடிவமைப்பு, அதாவது பம்பரம் போல் சுழல் ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்கு சேட்டலைட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு இமேஜாக வந்து தெரிகிறது. இப்படி தாங்க நம்மளோட புயல் வந்து உருவாகுது. இது கடல் பகுதியில் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீர் ஆவியாகி இந்த சுழற்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு எனர்ஜி வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதுவே இது நகர்ந்து நிலப்பகுதிக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னா, நிலப்பகுதியில் அதோட சக்தியெல்லாம் இழக்கும். அதாவது அதுக்கு வந்து சோர்ஸ் கிடைக்காது. திரும்ப வந்து அது மேகமாக மாறத்துக்கும் திரும்ப வந்து அதுக்கு சுழற்சிக்கு ஆகிறதுக்கும் வந்து சக்தி கிடைக்காது. அப்போ என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அது இருக்கிற ஆற்றலை என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு காற்றாகவும் மழையாகவும் கொடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா வலுவிலேருந்து போகும். இதுதான் வந்து புயல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.